ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இப்போ நான் அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறேன். ஸோ நேற்று வந்து அனுஷாவோட ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி, அக்கா எனக்கு வந்து அம்மா வந்து கன்சீவாக இருக்கா, ஸோ அக்கா எனக்கு வந்து ப்ரௌனிஸ் செஞ்சு தருவீங்களா அப்படின்னு கேட்டான். ஸோ அதனால தான் வந்து அம்மா வீட்டுக்கு போகும் முன்னாடி ப்ரௌனிஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம், அம்மா வீட்டில் வந்து அவள் பிக் பண்ணிப்பான். அண்ட் மாறனுக்கும் இன்றைக்கி நான் எந்த ஸ்நாக்ஸுமே பண்ணலையா, ஸோ இதுலேருந்து அவனுக்கு ஒரு ரெண்டு பீஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் நான் ஏதாவது கொண்டு வருவேன் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ரெசிபி பார்த்தீங்கன்னா என்னோடய எவ்ரிடே ப்ரௌனி தான், ஃபட்ஜி ப்ரௌனின்னு. ஸோ அது வந்து உங்ககிட்ட ரொம்ப பாப்புலர், பிகாஸ் நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நானும் அதை லிட்ரலி 100 times மேலே பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபட்ஜியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து செய்ய போகிறேன், செஞ்சுக்கலாமா? நான் அதோடய லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த ரெசிபியோட லிங்க்கு நான் ரெசிபியும் நான் ஆல்ரெடி நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன், ரெசிபியோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணேன்னா, மெல்ட் பண்ண பட்டரில் ப்ரௌன் சுகர் அதுக்கப்புறம் ரெகுலர் சுகர், கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணிட்டேன். பட்டரை மெல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அது பீட் பண்ணதுக்கப்புறம் எக்கு, 3 eggs வந்து நல்லா அடித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு கம்பைன் ஆயாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐதர் இன்ஸ்டன்ட் காஃபி இல்லைனா இதில் 2 tablespoons ஹாட் வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவரை நல்லா கொண்டு வரும். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ப்ரௌனி பேட்டர், இந்த பர்டிகுலர் ப்ரௌனியை டேஸ்ட் ஆக்குறதே வந்து சாக்லேட் தான். ஸோ நான் இதில் வந்து 2 packs வந்து சாக்லேட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை கட் பண்ணி ஆட் பண்ணும்போது நம்மளோட ப்ரௌனி பேக் ஆகும்போது உங்களுக்கு அந்த சாக்லேட் மெல்ட் ஆகி உள்ளே வந்து அந்த மால்டன் லாவா மாதிரி இருக்கும். இந்த சாக்லேட் பார்த்தீங்களா, இது இப்போ சில்கில் புதுசாக இறக்கிருக்காங்க, உள்ளே ஒரு ஹார்ட் இருக்கு. ஸோ இது வந்து சில்க் கனாஷ். நான் இதை ஆக்சுவலி ஃப்ரீசரில் கொஞ்ச நேரம் வச்சேன், ஏன்னா எனக்கு கட் பண்ண அப்போ தான் வரும் அப்படின்னு. நீங்கள் வந்து ரெகுலர் குவச்ச சாக்லேட், காம்பவுண்ட் சாக்லேட் நான் இப்போ ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி குட் டேஸ்டிங் சாக்லேட் ஏதாவது நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த சங்க்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஹார்ட் வந்து மகி என்று கேட்டான், இந்த குட்டி ஹார்ட். ஸோ நல்லா இந்த மாதிரி சங்க்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் எல்லாத்தையும் நம்ம ஹிந்த் எல்லாத்தையும் நம்மளோட ப்ரௌனி பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஆகின 180°C ப்ரீஹீட் பண்ணிட்டேன். அண்ட் என்னோட ப்ரௌனி பேனில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை நம்ம ஃபோல்ட் பண்ணி 25 minutes தான் ஆகும் ஆக்சுவலி இந்த ப்ரௌனிஸ் வந்து பேக் ஆகுறதுக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேக் ஆகிடும். ஸோ இதை நான் வச்சுட்டு மேலே போய் நான் ரெடி ஆகிட்டு வர்ற டைமில் நம்மளோட ப்ரௌனிஸ் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகிடும். அவன்ல வச்சு பேக் ஆனதுக்கு அப்புறம் காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க நம்மளோட ப்ரௌனி சூப்பரா பேக் ஆயிடுச்சு. அந்த மேல அந்த ஷைனிங் டாப், அந்த கிராக்லி டாப் இருக்கு பாருங்க. இந்த ரெசிபி டிசப்பாயிண்டே பண்ணாது. எந்த ஹரி பரியில இருந்தாலும் டக்குன்னு ஒரு 40 minutes குள்ளாடி செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இதோட லிங்க் வந்து கீழே இருக்கு, அதை மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அம்மா வீட்டுக்கு இப்பதான் வந்தேன். ஆக்சுவலி நான் வந்து செஞ்ச ப்ரௌனிய கூலாக கூட டைம் இல்லை, அதனால அதை அப்படியே ரேப் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பாக்ஸ்ல இன்னைக்கு கட் பண்ணி கொஞ்சம் இனி கூல் ஆகணும். நான் வெட்டி பார்த்தேன், கொஞ்சம் பாமாவே இருக்கு, அதனால கொஞ்சம் கூல் ஆனவுடனே கட் பண்ணி பண்ண வேண்டியதுதான். அம்மா என்ன பண்ணியிருக்க, பண்ணிட்டு இருக்க? அம்மா இன்னைக்கு லஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்ப்போம். இந்த அஞ்சனாவை பாருங்க, ஒன்றும் கொண்டு வந்துட வரையில சாப்பிடதானே கொண்டு வந்த ரசமலாய் செஞ்சேன்ல, அதை அப்படி பேக் பண்ணி இவளுக்கு கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இவளுக்கு தான் பிடிக்கும் இந்த ஐட்டம்லாம், பால் ஐட்டம்லாம். அம்மா என்ன லஞ்ச் பண்ணியிருக்கா? இது என்னது? வாழைத்தண்டு. ஓகே, இதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிட்டு இட்ஸ் போரிங் ஃபுட். வாழைத்தண்டு இஸ் போரிங் ஃபுட். என்னது என்ன ஒரு சும்மா நம்ம இது பண்ணும் வாந்தி எடுக்க போறேன் நீ? நான் சின்ன பிள்ளைல இப்படிதான் ஸ்கூல் படிக்கும் போது நான் இந்த உப்பு எல்லாம் காலி பண்ணினேன்னு சொல்லி ஒரு கை நிறைய கல்லுப்பு எடுத்து வாயில போட்டேன். வாந்தியே கிளாஸ் கிளாஸ் ஃபுல்லா வாந்தி. நீ உள்ள வந்து உள்ள ஒண்ணும் இல்லடி, அது இந்த செடியோட இது சிலசமயம் உங்க ஸ்பைடர் இருக்கும் அதெல்லாம் வரும். இது இந்த பஹலம் வந்து எதுக்கு நடக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க மகி பாடு. சதீஷ் வந்து ஜம்பைக்கா சீசன் ஆரம்பிச்சாச்சு. சொல்லு சாம்பைங்கா. ஜம்பைக்காது, நீதான் சேம்பைங்கன்னு சொல்லு. சேம்பெல்லாம் கிடையாது, அது ஜம்பைக்காது. அதோட ஸ்பெல்லிங் வந்து JAMBAIKKA இல்ல, இதுக்கு பேர் வந்து ஜாம்பைக்கா. அதனால வாங்கிட்டு வந்தோம். ஹலோ 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 ஜாங்கோ ஹலோ ஜாங்கோ ஹலோ மீனே ஹாய் வாட்சிங் தி மூவி. ஓ கொஞ்சம் பாத்து செட் பண்ணு.
இது தேங்காய் தண்ணிதா, தேங்காய் தண்ணி குடிக்கிறது ப்ராப்பர் இளநீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது நெக்ஸ்ட் டே. நான் வந்து நெக்ஸ்ட் டே இன்றைக்கி வந்து ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஆரம்பிக்குது, ஸ்கூல் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிற பாருங்க, எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்குது. இந்த வாரம் ஃபுல்லாக எக்ஸாம் வீக் தான். ஸோ இப்போ தான் பசங்களை வந்து பிக் பண்ணிட்டு வந்தோம், ஹாஃப் டே தான். அதனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் எதுவுமே பேக் பண்ண வேண்டாம். அது எனக்கு ரொம்ப 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 ரிலீஃபாக இருக்குது. எனக்கு காலையில் லஞ்ச் பண்ண வேண்டாம், கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சாலும் ஓகே தான். ஸோ இன்றைக்கி நாங்கள் இப்போ ஆஃப்டர்நூன் வந்து பிள்ளைகளை ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிட்டு வந்தேன். கிச்சன் வந்து காலையிலேருந்து ஹரிபரியாக இருந்துச்சு, அதனால் எந்த ஒர்க்குமே பண்ணலை. ஸோ டிஷ் வாஷர் அன்லோட் பண்ணிட்டேன் இப்போ, பட் இதெல்லாம் லோட் பண்ணோம். இன்றைக்கி வந்து இது ஜம்பைக்கா வாங்கிட்டு வந்தோம். இது நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது பாருங்கள், எங்கள் வீட்டில் இப்போ மாங்காய் சீசன் வந்ததுனால அவ்வளோ மாங்காய் பெருசாக மாட்டேங்குது, பட் டெய்லி காற்றுனாலையா என்னென்னு தெரியல, உதிர்ந்துக்கிட்டே இருக்குது காய் வச்ச மாங்காய் எல்லாம். ஸோ இன்றைக்கி நான் என்ன நினச்சிருக்கேன்னா, இது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு பாட்டிலில் உப்பு போட்டு ஊற வைக்கணும் அப்படின்ருக்கேன். ஏன்னா அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால. அண்ட் இந்த வீக்குக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம், கூடவே இந்த பால்கோவா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பால்கோவா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆகாஷ் பிராண்ட் ஃப்ரம் ஸ்ரீவல்லிபுத்தூர்னு நினைக்கிறேன், அது ஆத்தென்டிக். மாம்பழம், இதுதான் நான் ஃபஸ்ட்டு இந்த சீசனோட மாம்பழம் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு மாம்பழம். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கும்னு நினைக்கிறேன், பட் நான் அவ்வளோவா பார்க்கல. இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் வாங்க போகும்போது இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி இப்போ தான் லஞ்ச் பண்ண போகிறேன், டைம் 2, ஆல்ரெடி 1:00 ஆகப்போகுது. மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால் மீன் குழம்பும் சாலை ஃப்ரையு. ஸோ பசங்களுக்கு ஸ்கூலில் இல்லாததுனால அவங்களுக்கு வந்து மீன் குழம்பும் சாலை ஃப்ரையும் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்கு தான் மீன் குழம்புக்கு அரப்பு ரெடி பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லஞ்சுக்கு வந்து நான் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய். இது அம்மாளுக்கு வந்து போன வாரம் வீட்டுக்கு போகும்போது கொடுத்த முருங்கைக்காய். லேசாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிட்ருக்கேன். இது வந்து என்னோட மீன் குழம்பு, நாகர்கோயில் ஸ்டைல் மீன் குழம்பு. நான் கண்ணை மூடிட்டு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி, தேங்காய் அரைச்சி ஊற்றின மீன் குழம்பு. ஸோ அரப்பு வந்து ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து அரப்பில் வெறும் மிளகா வத்தல், அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அரப்பில் வந்து தேங்காய், மிளகா வத்தல், கொத்தமல்லி, பிளாக் பெப்பர், ஜீரகம் கொஞ்சம், 2 சின்ன வெங்காயம், மஞ்சப்பொடி. ஸோ என்னோடய மஞ்சப்பொடி தீர்ந்துடுச்சு. ஸோ டிவைன் ஃபுட்ஸோட டர்மரிக் பவுட்ரை கண்டெய்னரில் கொட்டி வச்சாச்சு. ஸோ வீட்டில் உங்களுக்கு வந்து நீங்கள் மஞ்சப்பொடி நான்லாம் திரிக்க மாட்டேன் யூஸ்வலாகிட்டு. ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணல அப்படின்னா இவங்களோட மஞ்சப்பொடி நீங்கள் வந்து வாங்கலாம். பிகாஸ் இது வந்து லைக் எந்த வித அடல்ட்ரேஷன் எதுவுமே இல்லாதது, ரொம்ப நான் இதுதான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மஞ்சப்பொடியை கொட்டி வச்சுட்டேன், அதுதான் இதில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட முருங்கைக்காய் வந்து பாதி வெந்திருக்கும், 5 நிமிஷம் வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம அரைப்பு ஊற்றிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ குழம்புக்கு தண்ணி, புளி, உப்பு எல்லாமே போட்டாச்சு. இந்த குழம்பு ஆக்சுவலி நான் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹோம் டவுன் மீன் குழம்புன்னு இருக்கோம்ல, அதுதான் நம்ம எப்போவுமே போவோம். ஸோ இது வந்து எங்கள் ஊர் மீன் குழம்பு. நாங்கள் வந்து இதை மஞ்சக்கறின்னு சொல்லுவோம், ஏன்னா இது வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும். ஸோ ரைஸ் வந்து விசில் வந்துருச்சு, இன்னொரு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட போகிறேன். இன்றைக்கி நான் மீன் குழம்பு வந்து சூர மீனில் தான் பண்ணுறேன். ஆக்சுவலி சூர மீனில் பார்த்தீங்கன்னா சூர மீன் ரெட் கலரில் இருக்கும், எனக்கு வந்து அதில் ஒரு ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு
அதை வந்து நல்லா ஊற ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருவேன். வச்சுட்டு நல்லா கழுவிடுவேன். எனக்கு இப்படி பண்ணும்போது அந்த ஸ்மெல் இல்லாத மாதிரி தெரியும். மற்றபடி இது வந்து ஃப்ரெஷ்ஷான சூர மீன் இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்தது. இதை தான் போட்டு நான் வந்து குழம்பு வந்து பண்ண போகிறேன். இப்போ சூர தலை எல்லாமே இருக்குது. குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நான் வந்து சூர மீன் போட்டு போகிறேன். ஆக்சுவலி சாலை மீன் யூஸ் பண்ணுறேன்னா எண்டில் தான் போடுவேன். இது வந்து சூரனால் நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டே போட்டுடலாம். அந்த மீன் குழம்பு வந்து இறங்கும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் உப்பு புளி எல்லாம். ஸோ இதையும் போட்டுட்டு கொஞ்சமாக மாங்காவும் ஆட் பண்ணிடலாம். இது வந்து மாங்காய் இருந்தால் நீங்கள் போட்டால் போதும், இல்லாட்டி விட்டுறலாம். சூர மீன் ஆக்சுவலி ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ நான் இங்கே வந்து மாங்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உப்பு புளி காரம் இதெல்லாம் கொஞ்சம் முன்ன இருக்கணும், நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி. இனி இது வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-8 நிமிஷம் நல்லா கொதிச்சுன்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி ஆக்சுவலி குழம்பு வைக்கிறது மட்டும்தான் பிளான், பட் சதீஷ் வந்து மஹி வீட்டில் இருக்கிறதுனால மஹிக்கு சாலை மீன் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சோண்டு சாலை இருந்துச்சுன்னு மஹிக்கையும் ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவளுக்கு வந்து ஃப்ரை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதனால் இதில் வந்து சிம்பிள் மேரினேஷன் போட்டு மசாலா வெறிய வச்சிட போகிறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கடையில் நான் இதை மேரினேட் பண்ணிவிட்டு இதை குயிக்காக க்ளீனப்பும் பண்ணிவிட்டு நான் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ குயிக்காட்டு க்ளீனிங் எல்லாம் முடிச்சாச்சு. டிஷ் வாஷரில் மெயினாக பாத்திரங்கள்லாம் லோட் பண்ணிட்டேன். டிஷ் வாஷர் அன்லோட் பண்ணிவிட்டு இனி லன்ச் முடித்ததுக்கப்புறம் ஆன் பண்ணி விட்டுருவேன். ரைஸ் ரெடி. அதுக்கப்புறம் நம்மளோட மீன் குழம்பு ஒரு 8 நிமிஷம் போல் கொதிச்சிருக்கோம், ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது அப்படி இருக்கட்டும். சாலை மீனை வந்து மேரினேட் பண்ணிட்டேன். இதை வந்து இப்போ ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், இன்றைக்கி லஞ்ச் வந்து இதை ஃப்ரை பண்ணேன்னா முடிஞ்சு. ஸோ நம்மளோட சாலை மீனை நல்லா பொறிக்க போட்டாச்சு. எனக்கு தெரியும் இது பெரிய சட்டி தான், பட் இது பக்கத்தில் இருந்துச்சா அதனால் இதில் வந்து போட்டுட்டேன். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனவொன்னே சர்வ் பண்ண வேண்டியதான் லஞ்சை.